ஹலோ மக்களே, நீங்கள் பார்க்குறது கேட்குறது நம்ம விவசாயம் ஆஃபீஷியல். நான் உங்கள் விவேக் ராம்னார். ஸோ இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, 30,000 இயர்ஸ், அதாவது 30,000 வருட காலங்களாக மனுஷனுக்கு, ஹியூமன்ஸுக்கு ஒரு சிறந்த ஃப்ரெண்டாக, ஒரு கம்பேனியனாக, ஒரு செக்யூரிட்டி கார்டாக இருந்துட்டுருக்க டாக்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வந்து டாக்ஸ்னாலே வந்து எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். க்யூட்டாக விளாண்டுக்கிட்டு ஜாலியாக வந்து நல்லா துருத்துருன்னு நிறைய விஷயங்கள் பண்ணிவிட்டு அப்படியே ஜாலியாக ஹாப்பியாக இருக்க டாக்ஸ் தான் நமக்கு தெரியும். ஆனால் உலகத்திலே மோஸ்ட் டேஞ்சரஸ் டாக்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த டாக்ஸ் வந்து கடிச்சாலோ இல்லை அட்டாக் பண்ணாலோ கிட்டத்தட்ட 10 செகண்ட்குள்ளே வந்து உயிர் போகிற அளவுக்கு மிகவும் டேஞ்சரஸான டாக்ஸ் பற்றி தான் வந்து இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ டாப் 10 டாக்ஸ் வந்து நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ வணக்கம், வெல்கம் டு வைக்ஸ் ஆன் ஆஃபிஷியல். உலகத்திலே மோஸ்ட் டேஞ்சரஸான ஒரு ப்ரீடை தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம், அமெரிக்கன் பிட்புல். பிட்புல்ங்கிறது பாட்டு பாடுறவர்கள், ஓகே, அது வந்து இந்த நாய்க்கு வந்து அந்த பேர் தான் வச்சுருக்காங்க. ஸோ அமெரிக்கன் பிட்புல். ஸோ இந்த நாய்க்கு வந்து நம்ம ஒரு பேர் வைக்கலாம், சிக்ஸ் பேக் நாய். அதாவது ஒரு ஷாருக் கான், சல்மான் கான் மாதிரி உடம்பு செம ஃபிட்டாக வச்சுருக்கோம் இந்த நாய். இந்த நாய் நின்றுச்சுன்னா இது நாய் தானா இல்லை மனுஷன் நாய் வேஷம் போட்டு நிற்கிறானா அப்படின்னு தெரியாது, அவ்வளோ ஃபிட்டாக வந்து பாடி இருக்கும். ஸோ வந்து இந்த நாய் வந்து பார்த்தீங்க அப்படிங்கிற எப்படி இருக்கும் அப்படின்னா, ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக, ரொம்ப ஸ்மார்ட்டாக, ஷார்ட் ஹேர்டோட ரொம்ப வந்து பார்க்கவே பயங்கரமாக இருக்கும் இந்த நாயை பார்க்குறதுக்கு. அதே வந்து மோஸ்ட் டேஞ்சரஸ் டாக்ஸ் இந்த வேர்ல்டு. ஸோ இந்த மாதிரி டாக்ஸ் தான் வந்து கடிச்சோ இல்லை அட்டாக் பண்ண உடனே ஒரு 10-20 செகண்ட்குள்ளே மொத்த உயிரும் போயிடும், பயத்திலே பாதி உயிர் போயிடும். ஸோ இந்த நாய் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோவா வந்து பழகிறதுல வந்து ஒன்றும் சிக்கல் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஃப்ரெண்ட்லியாக அண்ட் வித் ஸ்ட்ரேஞ்சர்ஸ் கூட வந்து நல்லா ஃப்ரெண்ட்லியாக தான் பழகும். ஆனால் திடீர்னு வெறி பிடிச்ச மாதிரி ஆகிடுச்சு அப்படின்னா, கண்ட்ரி சைட், அதாவது ரோட்டில் போகிற குழந்தைங்க அண்ட் யார் யாருன்னே தெரியாதவங்க எல்லாரையும் வந்து அட்டாக் பண்ணிடும். ஸோ வந்து 1991 ரிலீஸ் பண்ணப்பட்ட ஒரு டேட்டா படி பார்த்தீங்கன்னா, 94% ஆஃப் த அட்டாக்ஸ், அதாவது இந்த அமெரிக்கன் பிட்புல் பண்ண 94% அட்டாக்ஸ் வந்து டெத்தில் தான் போய் முடிஞ்சிருக்கு. அண்ட் ஆல்சோ வந்து ப்ரொவோக்டாக வந்து பண்ண முடியல, அதாவது சரி பண்ணவே முடியாத அளவுக்கு தான் இருந்திருக்கு. அண்ட் தென் வந்து ரெண்டாவது டாக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது நாயா சிங்கமானே தெரில, பார்க்கவே அவ்வளோ அப்படியே ராட்சசன் மாதிரி இருக்கு நாய். இந்த நாய் பேர் வந்து கவுகேஷியன் ஆஃப் சார்கா, கவுகேஷியன் செப்பர்ட் அப்படின்னு சொல்கிறாங்க இங்கிலீஷில். ஸோ இந்த நாய் வந்து எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, லைஃப் ஸ்டாக்கை பாதுகாக்கிறதுக்குனே வந்து இந்த பிரியை உருவாக்கியிருக்காங்க. அதாவது ஒரு திங்ஸையோ இல்லை ஒரு ஃபேமிலியோ வந்து ஃபுல் ப்ரொடக்ஷன் கொடுக்க தான் வந்து இந்த டாக் உருவாக்கியிருக்காங்க. அண்ணன் வந்து இது வந்து பார்த்திங்கன்னா பயமே இல்லாத ஒரு லாயலான நாய் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து ஸ்ட்ரேஞ்சர்ஸ் கூட அவ்வளோவா வந்து நல்ல ஒரு கனெக்ஷன் இல்லை. நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி ஸ்ட்ரேஞ்சர்ஸ் வந்தால் வந்து டக்குன்னு கொலைச்சு அப்ப மாதிரி ரொம்ப வந்து ஸ்ட்ரேஞ்சாக பிஹேவ் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ணன் வந்து இது ஃபேமிலி அப்படின்னு ஒருத்தவங்களை நம்பிடுச்சுன்னா, அது வந்து மனுஷங்களாக இருக்கட்டும், குழந்தைங்களாக இருக்கட்டும், நாயாக இருக்கட்டும், இல்லை பூனையாகவே இருக்கட்டும், இவங்க நம்மளோட ஃபேமிலி அப்படின்னு சொல்லிட்டு இது மைண்டில் செட் பண்ணிடுச்சுன்னா அவங்கள வந்து எந்த ஒரு ஈ காக்கா கூட தொட விடாது, அவ்வளோ பொறுப்பாக பார்த்துக்கும். அண்ணன் வந்து நீங்கள் மட்டும் அது ஃபேமிலி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிடுச்சுன்னா அவங்க விடவே விடாது, அப்படியே கடிச்சு குதறி வந்து என்னென்னமோ பண்ணிடும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பக்கத்து வீட்டு பசங்க, ஐ மீன் நீங்கள் வந்து இதை அடாப்ட் பண்ணோம் அப்படின்னா இதை வந்து வெல் ட்ரெயின்டாக வச்சுக்கணும், ஓகேவா? ஸோ வந்து இதுக்கு வந்து கரெக்டான ட்ரைனிங் கொடுத்து எசென்ஷியலாக வந்து இதை வச்சுக்கிட்டால் மட்டும்தான் இது உங்களுக்கே வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும், இல்லாட்டி உங்களே கிடச்சி குதறி வச்சுருவோம். ஸோ கரெக்டான பராமரிப்பு, இது மட்டும் இல்லை இந்த லிஸ்ட்டில் வர எல்லா நாய்களையுமே நீங்கள் அடாப்ட் பண்ணணுன்னா கரெக்டான பராமரிப்பு கொடுத்து வச்சுருந்தா மட்டும்தான் உங்களுக்கும் நல்லது, மற்றவங்களுக்கும் நல்லது, இல்லாட்டி முதலுக்கே மோசமாக போயிடும் பார்த்து. ஸோ அடுத்து வந்து ஜெர்மன் ஷெப்பர்ட், அதாவது இது வந்து போலீஸ் நாய். நிறைய இங்கிலீஷ் படத்தில் வந்து பார்த்துருக்கலாம். ஸோ பிளாக் அண்ட் ஒயிட் கலரில் வந்து இதை ஆல்மோஸ்ட் இருக்கும், பார்க்கவே வந்து கொஞ்சம் பயங்கரமாக பயமுறுத்துகிற மாதிரி இருக்கும். அதே வந்து மோஸ்ட் ஆஃப் த கேசஸில், அதாவது வந்து அதிகபட்சமான கேசஸில் வந்து பார்த்தீங்கன்னா இது மோஸ்ட் அக்ரெசிவாக வந்து பிஹேவ் பண்ணியிருக்கும். ஆனால் எப்போனா இது அப்யூஸ் பண்ணாலோ கரெக்டாக ட்ரைனிங் கொடுக்காமல் இருந்தாலோ அவங்க ஓனர்ஸ்க்கே வந்து இது பாதகமாக போய் முடியறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து அமெரிக்காவிலே செகண்ட் மோஸ்ட் பாப்புலர் டாக், அதே வந்து உலகத்திலே 3rd மோஸ்ட் இன்டெலிஜென்ட் டாக் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் வந்து இதை வந்து போலீஸ் டாகாக வந்து எல்லாம் வச்சுருக்காங்க. அண்ட் தென் வந்து இதோட ஒரு பைட்டு, அதோட ஒரு கடியோட ஃபோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1060 நியூட்டன்ஸ் இருக்குமா. ஸோ 1060 நியூட்டன்ஸோடு கடித்தா அந்த கடி வாங்குற நிலைமையை பாருங்கள். ஸோ வந்து இந்த நாய்கிட்ட கடி வாங்காமல் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் யாரும் க்ரைம் பண்ணாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்கா கவர்மெண்ட் ஒரு சின்ன ஒரு நோட்டீஸ் மேம் விட்டுருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பெர்ரோ டி பிரசா கெனரி, இந்த நாயை பார்க்கவே கொஞ்சம் விகாரமாக தான் இருக்குது. ஸோ இதோட இங்கிலீஷ் பேர் வந்து பார்த்திங்கன்னா கெனேரியன் கேட்ச் டாக்.
ஸோ வந்து இதையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு திருடனை பிடிக்கவோ இல்லை வந்து ஒரு லைஃப் ஸ்டாக்கை பாதுகாக்கவோ தான் வந்து வச்சுருக்காங்க. அதே வந்து பார்த்தீங்கன்னா வந்து நிறைய கலர்ஸில் வந்து வருது, பிளாக், ஃபான், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் நோட்டாக இருக்குது. இது மீடியம் லார்ஜ், அதாவது பெருசாக இல்லாமல் ஒரு மீடியமான ஒரு சைஸ் உடைய நாய் தான் இருக்குது. அண்ட் இதுவும் வந்து இதை பார்த்தாலே, இப்போ நான் பிக்சர் காமிக்கிறேன், இந்த நாயை பார்த்தாலே இதை பற்றி சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அவசியம் இல்லை. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா புல் மேஸ்டிஃப், அதாவது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா புல் மேஸ்டிஃப். ஸோ இந்த டாகை வந்து பார்த்தாலே நல்லா பெருசாக ஆஜானபாகோ ஹல்க் மாதிரி இருக்குது. ஸோ வந்து அஃப்கோர்ஸ் இதை வந்து பார்த்தீங்கன்னா காட் டாக்ஸாக வந்து பயன்படுத்திட்டு இருக்காங்க. ஸோ வந்து இது வந்து பார்த்திங்கன்னா இருக்கையிலே கொஞ்சம் பெரிய டாக், 130 pounds தான் இருக்கையிலே வந்து ஒரு லார்ஜ் ஸ்ட்ரக்சராக வந்து இருக்குது. அந்த வந்து இது மெயினாக வந்து கார்டிங்க்கு ஏன் பயன்படுத்துகிறாங்கன்னா இதுக்கு இருக்க கார்டிங் அந்த ஒரு எபிலிட்டி வந்து ரொம்பவே அதிகம், ஒரு ரொம்பவே சென்சிட்டிவான டாக். ஒரு சின்ன சத்தம் கேட்டால் கூட வந்து இது வந்து எந்திரிச்சு வந்து அந்த வீட்டை வந்து என்னாச்சு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க ஆரம்பிச்சிருமா. ஸோ அந்தளவுக்கு வந்து ஒரு மோஸ்ட் கார்டிங் ஃபெசிலிட்டி உள்ள ஒரு டாக். அந்த வந்து மெயினாக இது அக்ரெஷன் ஆகாமல் இருக்கணும் அப்படின்னா இதை கரெக்டான பராமரிப்பு வச்சு கொடுக்கணும். ஸோ அடுத்து இந்த டாகை வந்து நிறைய இங்கிலீஷ் படத்தை பார்த்துக்கலாம், அலாஸ்கன் மேலாமுட். ஸோ இந்த அலாஸ்கன் மேலாமுட் டாக்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த பனி பிரதேசத்தில் வந்து ஹைக்கிங் போவாங்க பார்த்தீங்களா, நாயை கட்டி வச்சு குதிரை வண்டி மாதிரி நாய் வண்டி அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. ஸோ அந்த நாய்க்கு தான் வந்து இந்த நாய்ங்க. அதே வந்து இதுக்கு வந்து மோஸ்ட் ட்ரைனிங் கொடுக்கணும், வெல் ட்ரைனிங் கொடுத்தா இது உங்கள் ட்ராவலுக்கு உங்களோட எந்த ஒரு விஷயத்துக்காக இருந்தாலும் வந்து உங்கள் கார்ட்னஸ், அதாவது உங்கள் சேஃப்டிக்கு எதுக்காக இருந்தாலும் வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நல்ல ட்ரைனிங் கொடுத்தா. ஸோ வந்து இந்த நாய்க்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க சாது மாதிரி இருக்கும், பார்க்க நல்லா புச்சு புச்சு புச்சுன்னு இருக்கும், கிட்டக்கு போய் அதை மூஞ்சிட்டு டச் பண்ணிங்கன்னா உங்கள் கை வந்து அதோட போயிடும். ஸோ அந்தளவுக்கு வந்து பார்க்க வச்சு வந்து எதையும் இட போடக்கூடாது அப்படிங்கிறது இந்த நாயை வச்சு கற்றுக்கலாம். அடுத்து ஹஸ்கினா, ஹஸ்கி இது வந்து ஒரு சாக்கோ சாடு கூட வரும்னு நினைக்கிறேன், ஒரு நரி மாதிரியே இருக்கும் இந்த நாய். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேலமுட் மாதிரி தான் இருக்கும் பார்க்கவும். ஸோ இந்த நாயினால் யூஎஸ்ஏல பார்க்க நல்லா இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்க, யூஎஸ்ஏல 15 deaths வந்து இந்த நாயால் மட்டும் நடந்திருக்கு. அதே ஒரு நல்ல விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த நாயை நீங்கள் நல்லா பராமரிச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். அந்த வந்து ஒரு அமெரிக்காவில் வந்து ஒரு தாட் சொல்லுவாங்க, ஒர்க் லைக் எ டாக், அதாவது நாய் மாதிரி உழைக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம்ல, நாய் மாதிரி உழைக்கணும்டா அப்படி சொல்லுவோம்ல. ஸோ அந்த ஒரு தத்துவம், அந்த ஒரு சென்டென்ஸே வந்து இந்த ஹஸ்கி நாயை பேஸ் பண்ணி தான் வச்சுருக்காங்க. ஸோ வந்து அந்தளவுக்கு இது மோஸ்ட் எனர்ஜெட்டிக். இது மட்டும் உங்களை வந்து இது பிடிச்சிருச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன வேணாலும் செய்யும், எந்த வேலையாக இருந்தாலும் பார்க்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்து பாக்ஸர் நாய்ங்க. ஸோ பாக்ஸர் நாய் வந்து நம்ம ஊர்லேயே வந்து சில இடங்களில் இருக்குது. ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ட்ரைனிங் கொடுத்தா வந்து மோஸ்ட் ட்ரெயின்டாக இருக்கும், சரியாக ட்ரைனிங் கொடுக்காட்டி அவ்வளோதான் வேலையே முடிஞ்சிச்சு. ஸோ வந்து இதுக்கு வந்து பவர்ஃபுல் ஜாஸ் இருக்குது, இது வந்து இப்போ உடம்பு புடி அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, ஸோ அந்த மாதிரி வந்து இந்த நாய் கடிச்சிது அப்படின்னா இந்த நாயோட வாயை நம்ம கையிலேருந்து எடுக்கவே முடியாது, அந்தளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஜா இருக்குது, ஜா லைன் இருக்குது. ஸோ வந்து இதை வந்து வீட்டை பாதுகாக்கிறதுக்கு அண்ட் வந்து ஒரு கார்டிங் டாகாக தான் வந்து பயன்படுத்திருக்காங்க. ஸோ வந்து ஆரிசானாவில் 2013 அப்போ வந்து ஒரு ஃபேக்கல்ட்டியில் வந்து என்ன இருக்குன்னா இந்த நாயெல்லாம் பல பேர் வந்து கடி வாங்கி ரொம்ப அவஸ்தப்பட்டிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த நாயை வந்து பார்த்தாலே வந்து அப்படியே புஜு புஜு புஜுன்னு கொஞ்சணும் போல் இருக்குது. இந்த நாய் பேர் வந்து சவு சவு, ஆமாம் சவு சவு தான். இதுக்கு வந்து இன்னொரு ஒரு பேர் இருக்குது, பஃபி லைன் டாக். இந்த முகத்தை பாருங்களேன், இந்த முகத்தை பார்த்தாலே அப்படியே பிடிச்ச கொஞ்சணும் போல் இருக்குது. ஆனால் இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒழுங்காக பராமரிப்பு கொடுக்காட்டி ரொம்பவே அக்ரஸிவ் டாக். ஸோ வந்து இந்த புச்சு புச்சுக்குன்னு இருக்குது இந்த நாய் கிட்டக்கு போய் நீங்கள் கொஞ்சாலும் பார்த்தீங்கன்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி இது அக்ரஸிவாக இருந்துச்சுன்னா உங்கள் உயிர் ஒன்ட்ட உங்கள்கிட்ட இல்லை. ஸோ அந்த மாதிரி தான் வந்து இந்த டாக்ஸாக வந்து இருந்துகிட்ருக்கு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா செயின்ட் பெர்னர்ட். ஸோ வந்து இதுவும் வந்து பார்த்திங்கன்னா அந்த புல்டாக் மாதிரி தான், அப்படியே கண்ணெல்லாம் அப்படியே தொங்கி போயிருக்கு. ஸோ இது பார்க்க வந்து ஒரு செயின்ட்டுன்னு கரெக்டாக தான் வச்சுருக்காங்க, துறவி மாதிரி நல்லா அமைதியான நாயாக இருக்குது. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டாகும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்விஸ் அண்ட் இட்டாலியன் ஆல்ப்ஸை சேர்ந்த ஒரு ப்ரீட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வந்து இது வந்து பார்த்திங்கன்னா அக்ரெசிவாக இருக்கப்போ நீங்கள் மனுஷனா நாயா பேயா ஒன்றும் பார்க்காது, கடினா கடி அப்படி ஒரு கடி தான் கிடைக்கும். ஸோ இந்த நாய் வந்து அதிகபட்சமாக வந்து 200+ pounds, அதாவது வந்து அந்தளவுக்கு வந்து வெயிட் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் வந்து இந்த நாய் தான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிறதுலே மோஸ்ட் பெஸ்ட் மேன்ஸ் பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி வந்து நான் வந்து இருக்க ஒரு 10 dogs வந்து சொல்லிட்டேன், 10 dogs அதுக்கு மேலே போயிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ வந்து இந்த நாயெலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறையா கண்ட்ரீஸில் பேன் பண்ணி வைக்கப்பட்ட சில டாக்ஸு, அதாவது வந்து இந்த கண்ட்ரியில் இந்த நாய்களோட அந்த ப்ரீட் வந்து இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பேன் பண்ணி வச்ச நாய்க்கு தான் வந்து இந்த லிஸ்ட்டில் முக்கால்வாசி நாய்ங்க. அதில் சில நாய்ங்க வந்து ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறனால வந்து எல்லா கண்ட்ரீஸ்லேயும் வந்து விட்டுருக்காங்க. ஸோ வந்து நாய் தான் மேனோட மோஸ்ட் ஃப்ரெண்ட், அதான் மோஸ்ட் பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதே மாதிரி நாய்ங்க தான் ஒன் ஆஃப் த மோஸ்ட் டேஞ்சரஸ் அனிமல்ஸ் டு கில் பீப்புள், அதாவது வந்து நாய்ங்க வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்குது அப்படிங்கிறனால நம்ம ஈஸியாக அவங்க பக்கத்தில் போய் அப்ரோச் பண்ணுவோம். ஸோ அதனாலே வந்து பல டெத்ஸ் வந்து நடக்குது. ஸோ வந்து இந்த நான் சொன்ன நாய்களை உங்களுக்கு தில் இருந்தால் எந்த நாயை அடாப்ட் பண்ணி வளர்ப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் லீவ் பண்ணுங்கள். உங்களை அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுற வரைக்கும் நான் உங்கள் வைக்கலாம்னா சைனிங்